வணக்கம் நேர்களே, நம் விருந்தினர் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்க போறோங்க. புஞ்சை புளியம்பட்டி ஈரோடு மாவட்டத்திலிருந்து கைத்தறி பட்டு சேலை தயாரிப்பாளர் திரு சண்முகம் அவர்களை சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கம்மா. ரொட்டேரியன்ல பிரசிடென்டா இருக்கீங்க, முதல்ல அதுக்கு நாங்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில போவோங்க. ரொம்ப நன்றிங்க. இப்போ சென்ற ஞாயிற்றுக்கிழமை தான் எங்க புஞ்சை புளியம்பட்டியில ரோட்டரி சங்கம் புதிதாக ஆரம்பித்தோம். அந்த ஆரம்பித்து தலைவரான உடனே எனக்கு இந்த நிகழ்ச்சியில ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்காக மிகவும் நான் மகிழ்ச்சி சார். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. பொதுவா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல வந்து மனிதனுக்கு வந்து உண்ண உணவு உடுத்த உடை வந்து வேணும் அப்படிங்கறது வந்து எல்லாரும் அறிந்த ஒரு உண்மை. ஆனா அந்த உண்மையான ஒரு விஷயத்த வந்து உள்ளம் நெகிழ நீங்க வந்து செஞ்சிட்டு இருக்கிறது வந்து இந்த கைத்தறி நெசவாளர்கள் மட்டும்தான். அதுல நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளரா இருந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. நெசவு கலையை பத்தியும் கைத்தறியை பத்தியும் ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லுங்களேன். சரி, நீங்க சொன்னது போல விவசாயம், விவசாயத்திற்கு அடுத்ததான் நம்ம காலங்காலமாக நான் உண்ண உணவு உடுத்த உடை. எவ்வளவோ இன்னைக்கு வந்து விஞ்ஞான வளர்ச்சி இன்னைக்கு ஏற்பட்டிருந்தா கூட, விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலத்திலும் இந்த விவசாயமும் இந்த ஆடை தயாரிப்பும் தான் காலத்து நம்ம 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து நடந்துட்டு வருது. அது பல்வேறு பரிணாமங்களே அந்த வளர்ச்சி ஏற்பட்டு இன்று இந்த கால விஞ்ஞான வளர்ச்சியோடும் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட்லாம் வந்துங்க கைத்தறி நெசவுங்கிறது வந்து ரொம்ப நாங்கள் சிரமப்பட்டு செஞ்சுட்டு இருந்தோம். இந்த காலத்தில் வந்து டிசைனிங், அப்படி துணியினுடைய தரம் மற்றும் சாயம் போடுறது, அப்புறம் இந்த டிசைனிங் எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் யோகத்துக்கு கூட நாங்கள் இணைஞ்சு கொஞ்சம் லேட்டஸ்டாக பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க இந்த கம்ப்யூட்டர் யுகத்துக்குள்ள வந்து லேட்டஸ்டா பண்ணக்கூடியதுனால அடுத்து வந்து நாங்க எதிர்பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா முனைப்போட வந்து இந்த நெசவு தொழிலுக்கு வர்றது கிடையாது. அதற்கான காரணம் என்ன? இதுல அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு? ஏன்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர் யுகம் ஆயிருக்கேன்னு சொல்ல போங்க, கண்டிப்பா நிச்சயமா வேலை வாய்ப்புகள் இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நீங்க சொல்றது சரியான கேள்விதான். நீங்க கேட்டுக்கிறது சிறிது காலத்திற்கு முன்பாக நெசவு தொழில வந்து இந்த தொழில் வந்து இளைஞர்களுக்கு வந்து சரியான வருமானம் உள்ளதா, இதை செஞ்சா நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து அதாவது வருங்காலத்தில் நமக்கு இது ஒரு பயனளிக்கக்கூடியதாக இருக்குமான்னு ஒரு சந்தேகம் வந்தது. நெசவு தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெரிய முன்னோர்கள் எல்லாம் கூட, இப்ப எங்கள் அப்பா எங்களுக்கு முன்னால செஞ்சுட்டு இருக்கிறவங்க கூட, நீ இந்த தொழில வந்து நம்பிட்டு இருக்காத, நீ வந்து படிச்சு நீ நல்லா இதுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில கடந்த 10-15 ஆண்டுகளாக இந்த தொழில் வளர்ச்சி, இந்த கம்ப்யூட்டருடைய தாக்கம் வந்த பின்னாடிங்க மற்ற தொழிலுக்கு ஈடாக சொல்ல போனா அதை விட நல்ல தொழிலாக இந்த கைத்தறி இப்போது விளங்குகிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு போனா படிச்சுட்டு நம்ம சுத்தி இருக்கிற மில்லுகளுக்கும் பனியன் கம்பெனிகளுக்கு அது சார்ந்த தொழில் கம்ப்யூட்டர் துறை அந்த மாதிரி எல்லாம் போனவங்க கூட இப்போ ஒரு 10-15 ஆண்டுகளாக வந்து அதை காட்டிலும் சிறந்தது கைத்தறி நெசவு தொழில். ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க நமது கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள் எல்லாம் முன்ன ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த பட்டு நெசவு வந்து குறைவா இருந்துச்சு. எல்லாமே காட்டன் பை காட்டன், கோரா காட்டன், அதை விட அது மாதிரி துணிகள் தான் வந்து நெசவு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ காட்டன் சாரின்னு சொல்லிச்சோன்னா ஒரு 500 ரூபா மதிப்பு தான் அந்த சாரி வந்து விற்கும். மீறின நல்ல பெரிய சாரினா 1000 ரூபாய்க்கு விற்கும். 1000 ரூபா ரேட்டுக்குலாம் காட்டன் சாரி விற்கும். கோரா காட்டன் சொன்னா 1000-2000 ரூபா வரைக்கும் விற்கும். இப்போ அந்த 500 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சாரி ஒரு சாரி நெசாங்கன்னா அந்த நெசவாளிக்கு என்ன கூலி கிடைச்சிருங்க? ஒரு 100 வந்து 200 ரூபா கிடைக்கும். ஏன்னா மூலப்பொருட்கள்லாம் சேர்த்தே 500 ரூபாய்க்கு தான் அந்த சாரி விற்கிறனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் வந்து 100-200 வரைக்கும் கிடைக்கும். அப்ப அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு 3 சேல் நெசாங்கன்னா அதிகபட்சமா 200 ரூபா ஒரு சாலையில வந்து கூலி கிடைச்சா கூட 600 ரூபா கூலி கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு. அந்த ஒரு வாரத்துக்கு 600 ரூபா சம்பாதிக்கணும்னு சொன்னா அந்த ஒரு நெசவாளியால் இல்ல, ஃபேமிலி, அவங்களுடைய மனைவி அது ஒத்துழைப்பு தரணும். இது குடும்ப தொழில், குடிசை தொழில் மட்டுமல்ல குடும்ப தொழில். அப்போ அந்த 600 ரூபா வருமானமானது அந்த குடும்பத்தை தாட்ட போதுமானதாக இல்லாததால அந்த பேரண்ட்ஸ் என்ன நினைச்சாங்க, நீ வந்து இந்த வேலையை நம்பி இருக்காத, நீ வந்து வேற வேலைக்கு, நீ படிச்சு நல்லா பெரிய வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெற்றோர்களும் சொல்லுவாங்க, என்ன மாதிரி கஷ்டப்படாத, நீ படிச்சு நல்ல பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கள் துறையிலும் இருந்தது, எங்கள் கைத்தறி நெசவுகளும் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் இன்று இளைஞர்கள் தகர்த்தெறிந்து இப்போ வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது கோவை மாவட்டம், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள்லாம் சாஃப்ட் சில்க்னு சொல்லிட்டு
பட்டு பட்டை வந்து உள்ளா கொண்டு வந்தாங்க. காஞ்சிபுரம், ஆரணி, தர்மபுரம் அந்த ஏரியால எல்லாம் பட்டு நெசவு பண்றாங்க. அந்த சாரி வந்து 10,000, கொஞ்சபட்சம் பட்டுச்சுன்னா ஒரு 5,000 10,000 ரூபாய் வரைக்கும், அப்புறமா 20,000 பெரிய ரகங்கள்லாம் பட்டோட விலையாவே இருந்தது. பட்டு எடுக்கணும் அப்படின்னாலே 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் வேணும். 5,000 ரூபாய் இல்ல, அதுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குங்க. அப்போ நம்ம இந்த 500 ரூபாய் 1,000 ரூபாய் சேரை வந்து தயார் பண்ணினா அதுக்கு கூலி வந்து அவ்வளவுதான் கிடைக்கும். ஏன் நம்ம வந்து பட்டு இந்த சைடு வந்து அறிமுகப்படுத்த கூடாது? அப்போ இந்த ஏரியாவுக்கும் சொல்லி நம்ம ஒரு புதுமையான ஒரு துணியை அறிமுகப்படுத்தணும், சாஃப்ட் சில்க். இப்போ இதுக்கு என்ன சாஃப்ட் சில்க் அப்படின்னு சொன்னாங்க, ஆரணி சாரி, காஞ்சிபுரம் சாரி, தர்மபுரம் சாரி எல்லாம் கட்டினீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். அது வந்து அந்த சாரி எல்லாம் கட்டிட்டு நம்ம ஒரு விழாவுக்கு போனோம்னா போறப்பே அதுக்கு ஒரு மாட்டுச்சீலை கையில எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அது வந்து காட்டு ஓட்டம் இல்லாத அடர்த்தியான சாரி, அதோடைய திக்னஸ் ஜாஸ்தி. அதை வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, நமக்கு நமது ஏரியாக்குன்னு சொல்லி ஒரு தனித்தன்மையான ஒரு புடவை என்ன சாப்ஸுக்கு, அதுக்கு என்ன பேருன்னு சொன்னா கொஞ்சம் அடர்த்தி குறைவாகும், எடை குறைவா இருக்கு. அது 1 கிலோ வரும், 800 கிராம்ல இருந்து 1 கிலோ வரைக்கும் அந்த சாரி வரும். நாங்க தயார் பண்ற சாரி வந்து 500 to 600 கிராம் வரும். அந்த அளவுக்கு அந்த பட்டுனுடைய அடர்த்தி கம்மியா இருக்கும். ரெண்டாவதுங்க, அந்த சாரி வந்து பட்டுனுடைய இலைகளை வந்து 3 இலைகளாக 4 இலைகளாக மடித்து நெய்வார்கள். நாங்கள் வந்து சிங்கிள் பிளேல வந்து நெய்யறதுனாலதான் அந்த அடர்த்தி கம்மியாகுது. இரண்டாவது, நாங்க அதுக்கு வந்து பசை பூசுவதில்லை. நேச்சுரல் தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணியை வந்து அப்படியே பூசுறதுனால அந்த காற்றோட்ட வசதி இருக்குது. அந்த சாரி வந்து நம்ம காலையில காட்டன் சாரி கட்ட எப்படி நம்மளுடைய இந்த சூதோச நிலைக்கு ஏத்த வகையில காட்டன் சேலை கட்டிட்டு ஒரு நாள் பூலா நம்ம இருக்கலாம், அப்படியே அந்த உடம்புக்கு வந்து ஏத்ததா இருக்கும். அதே மாதிரி இந்த சாஃப்ட் சில்க் கட்டினீங்கன்னா, நீங்க காலையில ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டினீங்க, மாலை வரைக்கும் நம்மளுடைய உடலுக்கு வந்து ஏற்றதாகும். நமக்கு வந்து அந்த டயர்டே வராது. எங்கேயோ தெரியாத இடத்துல போய் நம்ம வந்து பெற்றோரை பிரிந்து உறவுகளை பிரிந்து வாழ்வதை காட்டிலும் நமது குலத்தொழில் நமது வீடுகளிலேயே செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த தொழில் இருக்குது. இது வந்து ரொம்ப கௌரவமான தொழில்னு சொல்லி இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில வந்து மீண்டும் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஐடி ஃபீல்டுக்கு, பனியன் கம்பெனிக்கு, வேற இந்த மில்லுகளுக்கெல்லாம் சென்ற இளைஞர்கள் மற்றும் மாணவிகள், இது வந்து இளைஞர்கள் மட்டும் ஆண்கள் மட்டும் செய்யக்கூடிய தொழில், பெண்கள் நல்லா செய்யறாங்க எங்களுதுல. இந்த தொழிலினுடைய வளர்ச்சிக்கு பெரும்பகுதி பெண்கள் தான். இது வீடுகள்ல செய்யற தொழிலாக அவங்களுடைய ஒத்துழைப்பு ஜாஸ்தியா இருக்கு. அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா, வெளியே போன இளைஞர்கள் எல்லாம் நிறைய பேர் இந்த தொழிலுக்கு திரும்பி வந்திருக்கிறார்கள், திரும்பி வந்து செய்கிறார்கள். என்ன இதுல ஒரு சின்ன குறை என்னன்னு சொன்னா, எங்கள் காதுகளுக்கு வருவது, நாங்கள் தயாரிப்பாளர்கள் இருக்கிறனால நெசவு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்ப்யூட்டர் இன்ஜினுக்கு தான் பொண்ணுக்கு கிடைக்காம தொலைவிட்டு இருக்காங்க. என்ன என்ன ரீசன் சொல்லு சொன்னா, இப்ப வேணா அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் கம்ப்யூட்டர்ல இருக்கட்டும், வேற துறையில இருக்க எல்லாத்துக்கும் ஈஸியா பொண்ணு கிடைச்சிருச்சுங்களா? அப்படி இல்லை. என்ன அதுக்கு நான் என்னுடைய விளக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆண்களுக்கு 25 வயசுல கல்யாணம் ஆகும், பெண்களுக்கு 18ல கல்யாணம் ஆகும். இப்போ எல்லாம் நம் பெண்களை வந்து நம்ம இந்த காலத்துல நல்லா படிக்க வைக்கணுங்கிறது சமுதாயம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. கண்டிப்பா நம்ம அரசனுடைய அந்த விழிப்புணர்வு காரணமாக பெண்கள் படிக்க வேண்டும் அப்படிங்கிறத, அந்த ஆண்களை விட பெண்கள் அதிகமாக படிக்கிறார்கள், விரும்புகிறார்கள், நன்கு நல்லா தேர்ச்சி அடைகிறார்கள். அப்போ அந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா, பெண்களை நல்லா படிக்க வைக்கிறாங்க. பசங்க கூட ஒரு லிமிட்டுக்கு மேல வேலைக்கு போறேன்னு படிக்க தெரியும், ஆனா பெண்கள் வந்து படிக்கணும் அந்த லட்சியத்தில் இருக்கிறாங்க. அப்போ படிப்பு அந்த சதவீதம் அதிகமானதுனால அவங்களுக்கு வந்து 18 வயதுல திருமணம் நடக்கிறது இல்ல, 20, 22. இப்ப என் பொண்ணே வந்து நான் பிகாம் படிக்க வச்சேன், அடுத்து வந்துமா கல்யாணம் பண்ணலாம், இல்லப்பா நான் எம்பிஏ பண்ணணும்னு சொல்லிட்டு மீண்டும் அவன் வந்து விரும்பி எம்பிஏ ஜாயின் பண்ணி பாருங்களேன், விடாமுயற்சியோட அடுத்த டிகிரி போறாங்க. ஆமாங்க. அப்போ அந்த 22 வயது 23 வயதுங்கிறப்போ இந்த 4-5 வருடங்கள் பெண்களுடைய திருமண வயது தள்ளி போனதுனால எல்லா துறையில இருக்கிறவங்களுக்குமே பெண்கள் கிடைக்கிறது இல்லைங்கிறதா உண்மையானது. முதல்ல வந்து அந்த 18 வயசுலயே 19 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது, இப்ப 22 23 அந்த 5 ஆண்டுகள் இன்னொரு இந்த தலைமுறையில கொஞ்சம் அடுத்த வந்து வர்ற இன்னொரு காலகட்டங்கள்ல வந்து சரியாயிடும். பெண்ணு கிடைக்கலங்கிறது நெசவு தொழில், இப்ப நக வேலை செய்யறவங்க அப்படி சொல்றாங்க, இந்த தொழிலுக்கு வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மில்லுக்கு போறவங்க அப்படி சொல்றாங்க, இந்த தொழிலுக்கு போன அது காரணம் இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் வந்து கடவுள் படிச்சுட்டேதான் இருக்காரு, அவரேஜ் பண்ணிட்டா இருக்காரு. 1% தான் முன்ன பெண்ணு இருக்கு, அவங்க அவங்க தொழில் இப்ப நெசவுதா பண்ற அப்படின்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மை. நம்ம தொழில் பண்ணா நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது, நம்ம பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்காது, மாப்பிள்ளை கிடையாது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் இதுக்கு காரணமே தவிர்த்து,
இந்த தொழில் மாதிரி ஒரு சிறந்த தொழில் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. உங்ககிட்ட இன்னொரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேங்க. இப்போ இந்த சொசைட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, கைத்தறி நெசவாளர்களின் சொசைட்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த சொசைட்டி அப்படிங்கிறது எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, அது எத்தனை குழுக்களா இருக்கீங்க? ஏன்னா நீங்க நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து சொசைட்டி பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க, ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லைங்க, சொசைட்டின்னு சொல்றது வந்து அரசு சம்பந்தப்பட்டது. இப்போ வந்து பழைய ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து இந்த தொழில் மிகவும் நலிவடைந்திருந்தது. தனியார்கள் வந்து இதில் வந்து வளர்ச்சி அடையலை. தனியார்கள் அந்த கல்வி அறிவு இல்லை. தசவு தொழிலில் வந்து மாஸ்டர் வீவர் எங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து படிப்பு குறைவாக இருந்துச்சு. அப்போ வந்து அவங்களால தொடர்ந்து இந்த தொழிலை வந்து லாபத்தோடு இயக்க முடியலை. அப்போ வந்து இந்த நெசவாளர்களுக்கெல்லாம் தொழில் கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான் கூட்டுறவு சங்கங்கள், அங்கங்க இருக்கிற நெசவாளர்கள் எல்லாம் இணைந்து அவங்களாக ஒரு சொசைட்டி ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஏற்படுத்தினால் அதற்கு வந்து அரசு வந்து நிறைய நிதி கொடுத்துச்சு. அதுக்கு வந்து ஒரு மேனேஜர் போட்டு அந்த துறையை வளர்த்தாங்க. இன்றைய அது வந்து இன்றைய காலகட்டங்களில் வந்துமா அது வந்து வெற்றிகரமாக அமையவில்லை. ஏன்னா தனியார் மாணவ இளைஞர்கள் எல்லாம் நன்கு படித்து இன்னைக்கு எங்க ஊர்ல எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மாஸ்டர் என்ன மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து 40-50 பேர் இருக்காங்க. எங்க ஊர் அருகையில சிறுமுகை, அந்த சிறுமுகை சுற்றியுள்ள சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் 10-15 ஆண்டுகளுக்கு விட இன்னைக்கு வந்து நிறைய வந்து முதலாளிகள், அதாவது மாஸ்டர் வீவர், அதாவது தயாரிப்பாளர்கள் வந்து அதிகமா இளைஞர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். தொட்டம்பாளையம், சதுமுகை, டிஜிபூர், அந்தியூர், திருப்பூர், இந்த ஏரியாவில் இந்த நெசவு தொழில் செய்து கொண்டிருக்கின்ற வாரிசுகள் அவருடைய மகன்கள் இந்த துறையிலே வந்து நல்லா படிச்சுட்டு இப்ப எங்க குழந்தைகள்லாம் வந்து இங்க பிஎஸ்சியில தான் படிச்சாங்க. அப்புறம் முடிச்சுட்டு ஃபாரின்ல போய் இந்த இதனுடைய மேல் படிப்பை படிச்சுட்டு வந்து இந்த நம்ம துறையிலேயே செய்யறாங்க. இப்ப எங்க பையன், எங்க அண்ணா பையன் தன்ராஜ் பிரகாஷ் இப்ப இன்னொரு பையன் இப்ப லண்டன்ல படிச்சுட்டு இருக்காரு. எங்க போய் படிச்சாலும் நாங்க அவங்களுக்கு சொன்னது வந்து நீங்க எங்க தொழில் செய்யணும், நம்ம சமுதாயத்தை வந்து முன்னேற்றத்துக்கு நீங்க வந்து இந்த தொழில ஈடுபட்டு தொழிலை வந்து முன்மாதிரியாக எடுத்து செல்லணும். அதே போல நிறைய பெற்றோர்கள் எங்களுடைய தயாரிப்பு இந்த நெசவு துறையில இருக்கின்ற நெசவாளர்களும் குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாம் நாளைக்கு வந்து நெசவே பண்ணணும்னு இல்ல, இந்த மாதிரி தயாரிப்பு பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம். படிப்பு குறைவா இருக்கிறவங்க நெசவு பண்ணலாம், அவங்க 15,000-20,000 சம்பாதிக்கலாம் அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் 15,000 சொல்றது வந்துங்க மாச சம்பாதனை வந்துங்க எல்லாரும் சம்பாதிச்சிட முடியாது, திறமை இருக்கிறவங்க. இதுல வந்து கொஞ்சம் திறமை குறைவா இருக்கிறவர்கள் இப்ப எப்படி படிப்புல எப்படி குழந்தைங்க வந்து ஒரு கிளாஸ்ல எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறது இல்ல, 100-க்கு 100 எடுக்கிறவங்க இருக்காங்க, 90 எடுக்கிறது 75% இருக்கு, அப்புறம் 1-2 ஃபெயில் ஆறவங்க இருக்காங்க, ஆவரேஜ் 50%. அப்போ ஒரு 10,000 ஒரு குடும்பத்தை இன்று நமது நாட்டில் வந்து தாராளமா சுய மதிப்போட அதை நம்ம எதிர்கொள்ள முடியும். இது வந்து சுய வேலை வாய்ப்புன்னு கூட நம்ம வந்து பெருமையா சொல்லிக்கலாம். நெசவாளி வந்துங்க இந்த நெசவு துறையில இருக்கிற இன்னொரு மிகச்சிறப்பான என்னன்னா அவங்களுக்கு வந்து அவங்களே தான் முதலாளி. அவங்களுடைய தொழில், அவங்களுடைய செய்ய வேண்டிய நேரங்களை அவங்களே தான் நிர்ணயம் பண்றாங்க. அவங்களுக்கு யாருக்கு இப்போ ஒரு நாள் விடுமுறை வேணும், ஒரு உடம்பு சரியில்லைன்னா அவங்க தாராளம் யாருக்கிட்டையுமே பர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை, யாரும் அனுமதி வாங்க வேண்டியதில்லை, அவங்களாகவே அந்த விடுமுறையை அவங்க எடுத்துக்கலாம். அவங்க குடும்பம் ஈட்டக்கூடிய வருமானம், குடும்பத்தினால் வர பயனடையக்கூடிய விஷயங்கள், அதை பத்தி சொல்லுங்க. இது வந்துங்க இப்போ ஆண்கள் வந்து வெளியே போறாங்க, அவங்க வந்து சரியா வேலைக்கு போறாங்களா, அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி கூட பெண்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கைத்தறி நெசவு பொறுத்த வரைக்குங்க 1 ரூபா கூட அந்த வீட்டுல மனைவி பெண்களுக்கு தெரியாம எந்த வருமானம் கிடையாது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாரியை வந்து பண்றாங்கன்னா என்ன கூலின்னு சொல்லி அவங்க ஆணும் பெண்ணும் அவங்க தான் முடிவு பண்றாங்க. இப்ப இது வந்து நாங்க தயாரிப்பாளராக இருந்தா கூட அந்த நெசவு பண்ணக்கூடிய நெசவாளி வந்து அவர் என்ன ஏத்துக்கிறாரோ அவர் கட்டுப்படி இல்லைன்னு கண்டிப்பா நாங்க சேர்த்தி கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காட்டன் சாரி வந்தப்போ 200-300 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு வந்து பட்டு சாஃப்ட் சில்க்குங்கிறது வந்து மினிமம் தயாரிப்பு செலவு 5,000 ரூபா ஆகுது. அந்த 5,000 ரூபாய்க்கு வந்து தயாராகிற செயல கடைகளுக்கு போறப்போ 6,000-7,000 விற்குதுங்க. அப்ப அந்த 5,000 ரூபாய் சாரிக்கு வந்து நாங்க மினிமம் 1,000 ரூபாய் கூலி கொடுக்கணும். இப்ப இந்த 1,000 ரூபாய் சீலை வந்துங்க வாரம் வந்து 3 சீலை நேராங்க, 2 சீலை 3 சீலை நேராங்க, அப்ப வாரம் 3,000 ரூபாய், 4 வாரத்துக்கு 12,000 ரூபாய் ஆச்சு. இதுல வந்து பெண்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா அந்த வீட்டுல 4 சாரி நெய்ய முடியும். எப்படின்னு சொன்னீங்கன்னா பெண்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்கு. இதுல இந்த நெசவு தொழிலுக்கு வந்து அடிப்படை பெரிய கஷ்டப்படுறது வந்து பெண்கள் தான், ஆண்களை காட்டிலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அவங்க வீட்டு வேலையை செஞ்சுக்கணும், சமையல் வேலை வீட்டு வேலைகள் நிறைய இருக்கும் பெண்களுக்கு. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க ஆண்கள் வேலைக்கு போவாங்க, பெண்கள் வீட்டு மட்டும் தான் கிடைச்சு. எங்க நெசவு துறையில் அப்படி இல்லைங்க, ஆண்களுக்கு முன் எந்திரிக்கணும், முன் எழுந்து பின் உறங்கணும், எழுந்து அவங்களுக்கு தேவையான
வீட்டு வேலைகளையும் செஞ்சுட்டு அந்த நெசவுக்கு தேவையான நூல் சுத்தணும் கையில தான். இந்த காந்தியடிகள் வந்து அந்த ராட்டை சுத்துவார் இல்லைங்களா, இன்னைக்கு வரைக்கும் எங்க தொழில் அப்படிதான் இருக்கு. அதுதான் அந்த குவாலிட்டி, அந்த கைத்தறி சீலையினுடைய அந்த நளினத்துக்கு காரணமே அந்த கையிலவையே எல்லாம் சுத்தறதுனாலதான் அந்த சாப்பிட்டு கொடுக்குது. அந்த நூல் பட்டை சுத்துறதுல இருந்து அதை தாருன்னு சொல்லுவாங்க, அந்த ஊடை நெய்யறக்குண்டான மூலப்பொருளாக அதை மாற்றி கொடுக்கறது பெண்கள் தான். அப்புறம் அவருக்கு வந்து அவர் நெசவு காலையில ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாருன்னா 8 மணி 9 மணி வரைக்கும் அவர் நெசவு பண்ணுவாரு. அவர் எந்திரிச்சு வந்து அவர் டிஃபன் கொடுக்கணும். அவரு டிஃபன் செய்யறதுக்கு எந்திரிச்சு அவர் டிஃபன் செஞ்சு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதே இந்த அம்மா வந்து தொழில பூ நெய்வாங்க. அதுக்கப்புறம் அவர் திரும்பி 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்த பின்னாடி இவங்க போய் இவங்க சமையல் வேலை மற்றும் மேற்கொண்டு வேணுங்கிற மூலப்பொருள்கள், அப்புறம் அந்த தறியில வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ மீண்டும் வந்து அவர் மதியம் 1 மணி வரைக்கும் நெய்யறாரு, வந்து அவர் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறப்ப திரும்பி அந்த அம்மா வந்து தறியில பூந்து நெய்வாங்க. ஒரு புடவை நெய்வதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? அதாவது அது டிசைனை பொறுத்து இருக்குங்க. இப்போ ஒரு சாதாரண டிசைன் வாரத்துல 3-4 சீலை நெய்யலாம். கொஞ்சம் வாரம் வந்து பெரிய டிசைன்னா வாரம் 1. இப்ப வந்து இந்த கல்யாண திருமண புடவைலாம் இருக்கு இல்லைங்களா, இப்போ 50,000க்குலாம் எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் 1 மாசம் ஆகும். அதெல்லாம் வந்து அந்த ஏன் அந்த வேலை வருதுன்னா அது கூலிதான் காரணங்க, ரொம்ப லேட் ஆகும். அவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்கு, வேலைப்பாடுகள். இப்ப கையிலயே வந்து இப்போ புட்டா எல்லாம் வந்து அந்த வேலையெல்லாம் வந்து கையிலயே எடுத்தாங்கன்னா அது 2 பேரும் சேர்ந்துதான் எடுக்கணும். அதெல்லாம் வந்து வாரத்துல 1 சீலை 2 சீலை தான் ஆகும். அதுக்கு வந்து அந்த அளவுக்கு கூலி வச்சு வரும், 2,000 ரூபாய் அது கிடைக்கும். அது வந்து 2 வாரத்துக்கு 3 சீலை அல்லது வாரத்துக்கு 2 சீலை அப்படி ஆகும். இப்போ ஒரே நபர் நெய்யக்கூடிய சீலைகள் தான் வந்து இந்த 1,000 ரூபாய் பேசிக்கு வருது இல்லைங்களா, 900, 1,000, 1,200 ரூபாய் கூலியில எல்லாம் வந்து வாரத்துக்கு 3 மினிமம் நெய்யலாங்க. இந்த பெண்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா 4 சீலை நெய்யலாங்க. சொந்த வேலை தான் நல்லா என்ஜாய் பண்ணி விரும்பின டிசைன்ஸ் தான் வீட்டில் உட்காந்து செய்யும் போது அதுல கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் வேற எந்த தொழிலுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் இளைஞர்களுக்கான நிறைய போக்கஸ் இருக்கு கைத்தறி நெசவுல அப்படிங்கறது இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கிறோம். ஆமாங்கம்மா. ரெண்டாவது இப்ப நம்ம வீட்டுல இருந்து குழந்தையில வேலை கிடப்புறோம், அவங்க எப்படி போயிட்டு எப்படி பத்திரமா வீடு வந்து சேருவாங்களோ ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நம்ம வீட்டுல இருந்து இப்போ நம்ம தம்பி அண்ணன் தம்பி வேலைக்கு போறாங்க, அவங்க எந்த மாதிரி நண்பர்களோட சேருவாங்க, எங்க போவாங்க, போக்குவரத்துல எப்படி வந்து டிராபிக்ல எப்படி வந்து சேருவாங்க, சேஃப்டியா வருவாங்களா, ஒவ்வொரு நாளும் வலிமேல் விளைவைத்து காத்திருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம இது இப்ப வீட்லயே உட்கார்ந்து குடும்பத்தோட குதூகலமா செய்யக்கூடிய தொழில் 1. ரெண்டாவது வந்துங்க இன்னைக்கு சூழ்நிலை 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளாக அவங்க வந்து இந்த நூல் பாவல எங்களை மாதிரி மாஸ்டர் வீவர் வந்து நாங்க தான் அவங்களை தொலாவிட்டு போறோம். இப்ப நாங்க அவங்க எங்களை தொலாவிட்டு வரதில்ல, நாங்களே அவங்களை தொலாவிட்டு போயிங்க. வீட்லயே வந்து அந்த பாவு பட்டுகளை எல்லாம் வியாபாரியிலே கொண்டு போயிங்க அந்தந்த ஊர்ல. இப்போ எங்களது எல்லாம் வந்துங்க சமூகம் ஒற்றுமை, ஒரே ஊர்ல 50 பேர் 100 பேர் சேர்ந்துதான் வாழ்வாங்க. ஏன்னா ஒருத்தர் சார்ந்த தொழில் அது. இப்ப ஒருத்தர் டெசவ் பண்ணுன்னு சொன்னா அந்த பாவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ரோல் சுத்தி கொடுக்கறக்கு ஒருத்தர் வேணும். அதை வந்து அந்த பாவை வந்து புனைக்கிறக்கு ஒரு ஃபேமிலி அவங்க புனைச்சு கொடுப்பாங்க, ஜாயின் பண்ணி கொடுப்பாங்க ஆச்சுங்களா. அப்புறம் அந்த பார்டருக்கு வேணுங்கிற ஜரிகை பட்டெல்லாம் வீசி கொடுக்கறக்கு ஒருத்தர். இப்போ அப்புறம் இதுல வந்து ஒரு டீமா ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்தாதான் இதை செய்ய முடியும். அப்ப என்னன்னா நாங்க எல்லாம் ஒருத்தர் சார்ந்து ஒரே கூட்டாக வசிக்கிற ஒரு இது எங்களுடைய காலங்காலமா இருக்குங்க. பாரம்பரியமான காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கைத்தறி பட்டு புடவை நெய்தல் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு ஆனந்தமான விஷயம். வந்து பேசிட்டு இருக்க போகும்போது கூட சொன்னாங்க, இந்த மாதிரி காந்தியடிகளோட ஒரு உண்மையான வாரிசுகள் அப்படின்னா கண்டிப்பா கைத்தறி நெசவாளர்கள் மட்டும்தான். அந்த நெசவாளர்களை தேடி கண்டுபிடித்து நீங்க ஒரு தயாரிப்பாளராக வெளியே கொண்டு வந்து அதை கொடுக்குறீங்க அப்படிங்க போகும்போது இந்த உலகம் வந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு வந்து மிக்க நன்றி கடன் பட்டிருக்கு அப்படிங்கறதான் இந்த நேரத்துல நம்ம சொல்லி ஆகணும். ரொம்ப சந்தோஷமான வார்த்தைகள். இந்த கைத்தறி நெசவாளர்கள் அவங்களுக்கு அரசாங்கத்தோட பங்கு, அரசாங்கம் எந்தெந்த வகையில அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு, கடன் வழங்குவதில் இல்ல அவங்களோட தொழிலை இன்னும் ஊக்குவிப்பதில் எந்த மாதிரியான விஷயங்கள்? இப்ப வந்து முதல்ல நம்ம பேசுற மாதிரி கூட்டுறவு சங்கங்கள் மூலமா வந்து அந்த தொழிலே இல்லாத காலகட்டங்கள் அப்படி உதவுச்சு அரசு. இன்னைக்கு வந்து தனியார் மயம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்போ அரசு கிட்ட இருந்து அவங்க வந்து மானியத்தோட அந்த நெசவாளர் கொடுத்த காலம் போய் இன்னைக்கு வந்து சில தனியார் துறையில வந்து வருமான வரி கட்டுற அளவுக்கு தொழில் வந்து இளைஞர்கள் வளர்ந்துருக்காங்க ஆச்சுங்களா. இந்த காலகட்டத்தில் அடிப்படை தொழிலாளர்களை வளர்த்துறதுக்கு நம்மளுடைய மாநில அரசும் மத்திய அரசும் நிறையா திட்டங்களை கொண்டு வந்திருக்குங்க. இப்போ முத்தாரா திட்டம்னு சொல்லி கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு திட்டம் வந்திருக்கு.
மாநில அரசு வந்துங்க இந்த கைத்தறி கைத்தறிக்கு தேவையான ராட்டை, ஜக்கார்டு மிஷினு, அதுக்குண்டான உபகரணங்கள் என்னென்ன வேணுமோ இலவசமா கொடுக்குதுங்க ஆச்சுங்களா நெசவாளர்களுக்கு. இனி இளைஞர்கள் வந்து இந்த தொழில முன்னேறதுக்குன்னு சொல்லிட்டு முத்தாரா திட்டத்தின் மூலியமாக நெசவாளர்கள் எல்லாம் நெசவாளர்களாவே இருக்கக்கூடாது, அவங்க அடுத்த ஸ்டெப் அவங்களே சொந்தமா தயார் பண்ணணும். இப்ப எங்களை மாதிரி வியாபாரியிடம் வந்து வாங்கிட்டு போய் நெய்யறதை விட அவங்களே அந்த சாரியை வந்து சுயமா தயார் பண்ணாங்கன்னா அதனுடைய லாபம் அவங்களுக்கு, எங்களுக்கு கிடைக்கிற லாபம் அவங்களுக்கு கிடைக்கலீங்களா? கண்டிப்பா. நாங்க எங்க அப்பா நெசவு, எங்க அண்ணா நெசவு செய்வாருங்க, நாங்களும் நெசவாளர்களா இருந்துதான் இன்னைக்கு முதலாளியா வந்திருக்கிறோம். நாங்க வந்து இன்னும் எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் எங்களை ஒரு குரூப்பா சேர்த்து எல்லாரும் எங்களுக்கு நெசவு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அப்படி வந்தோம். இதே மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து முதலாளியா நெசவாளியான முதலாளி ஆகணுங்கிறதுக்காக இந்த முத்தாரா திட்டத்தை இப்ப வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்கு. அதுல வந்து முதல் கட்டமா வந்து 25,000 ரூபாய் வந்து நெசவாளர்களுக்கு வந்து கடன் சுமையில இருந்து அவங்க விலக வேண்டும் என்று கொடுத்தாங்க. அதை கட்டி முடிச்சதுனே, அது ஒரு ஆண்டுகள் இரண்டாண்டு கட்டி முடிச்சதுனே 50,000 ரூபாய் நீ சுயமா தொழில் பண்ணு அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த 50,000 கட்டி முடிச்சதுனே 1,00,000 ரூபாய் கொடுக்காங்க, கேட்கவே வேண்டியதில்லை. 1,00,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அதுல வந்து சேலம் நமது கைத்தறி வளர்ச்சி கழகத்துல இருந்து வாசு வாசுன்னு சொல்லிட்டு ஆபீசர் அவரே வந்து எல்லாம் மீட்டிங் போட்டு நெசவாளர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். சென்ற 2 மாதங்களுக்கு முன்பு கணக்கமலையம் என்ற ஒரு திருப்பூர் மாவட்டம் கணக்கமலையத்துல கூட ஒரு கூட்டம் போட்டுங்க, இந்த மாதிரி நெசவாளர்களை நீங்க முதலாளியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50,000 ரூபாய் கட்டினவங்களுக்குலாம் 1,00,000 நீங்க 1,00,000 வந்து வாங்கி நீங்க வந்து ஒரு தறி வந்து ரன் பண்ணணும்னா சுயமா செய்யணும்னா 50,000 வேணும். அந்த 50,000 நீ அடுத்து 1,00,000 வாங்கி 2 தறி பண்ணலாம். அந்த 1,00,000 நீ நேர்மையாக திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா 5,00,000 ரூபாய் எந்த செக்யூரிட்டி கிடையாது, வீட்டு பத்திரமோ ஜாமீனோ எதுவுமே தேவையில்லை. நீ வந்து 25,000 வாங்கி நியாயமா கட்டிட்டீங்கன்னா 50,000 வங்கி, அது வங்கி மேலாளரே அந்த வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு. அந்த 50,000 கொடுத்துட்டா 1,00,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 1,00,000 ரூபாய் நீங்க திருப்பி நியாயமா கட்டிட்டீங்கன்னா கட்டக்கட்டவே உங்களுக்கு 5,00,000 ரூபாய் வரைக்கும் 5,00,000 மேலேயும் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு நிதி அரசாங்கம் தானே கொடுக்குதுங்க. இத வந்து இன்னைக்கு இந்த காலகட்டங்கள்ல நம்முடைய இளைஞர்கள் பயன்படுத்திக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். இப்ப இந்த பட்டுல வந்து என்ன மாதிரியான இன்னைக்கு இருக்க ட்ரெண்டான பட்டுகள் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? நான் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியால வந்து சொல்லும்போது காட்டன் தான் நெஸ்ட் இருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கோராப்பட்டு, சரிங்க, அந்த துணி வந்துதான் நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம ஏரியாவை வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு போச்சுங்க. இப்ப 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சாப்ட் சில்க் பட்டு துணி வந்து பண்ணிருக்கிறோம், அது எல்லாமே இங்க கொண்டு வந்திருக்கேன். இது வந்துங்க நான் சொல்லலைங்களா, கோரா பட்டு வார்ப்பு, பாவு வந்து கோராங்க, ஊடை வந்து நம்ம கோயம்புத்தூர்ல தயாராகக்கூடிய நூல் கேஸ் மெசரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் ஜரிகை, இது வந்து அங்கே சூரத்துல இருந்து வாங்குறோம். இதுல வந்து அந்த பாவு வர்றது வந்து நம்ம இம்போர்ட் சைனால இருந்து இம்போர்ட் பண்றோம், நல்லா இருக்கு. இதுதான் வந்துங்க கோரா சாரி. இந்த சாரியினுடைய எங்களுடைய உற்பத்தி வந்து 1,800-2,000 ரூபாய் வரைக்கும் வருங்க. இந்த 2,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய புடவையில வந்து கூலி வந்து 700-800 ரூபாய் அந்த அளவுக்கு தான் இது வரும். இதுதான் கோராப்பட்டு. நம்ம இதை ஒரு 20 ஆண்டுகளுக்கு இப்பவும் நம்ம தயார் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா நல்லா இருக்குங்க, இது வந்து நம்ம சூதோசன நிலைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது சம்மல் எல்லாம் ரொம்ப விரும்பி கட்டுவாங்க, நான் படித்தவர்கள் நல்லா எல்லாரும் எல்லா தரப்பு மக்களும் விரும்பி கட்டக்கூடிய புடவை ஒன்றுங்க இதுங்க. ரெண்டாவது இது வந்து சாப்ட் சில்க்னு சொல்ற, இது வந்து இன்னொன்னுங்க, அந்த கோராப்பட்டுலயே வந்து இப்போ கொஞ்சம் இம்போர்ட்டட் யான் பட்டு பார்டர்களை எல்லாம் கொடுத்து கொஞ்சம் இது கொஞ்சம் அதை விட ஒரு ஃபேப்ரிக் வந்து வித்தியாசமா இருக்கும். ஸ்லப் யான் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், லேனான் யான் அந்த மாதிரிலாம் இப்போ லேட்டஸ்டா அந்த வெயில் காலங்களுக்கு நல்லா உடுத்துறது நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி துணி நல்லா பிளவுஸ் டிசைன்லாம் பண்ணியிருக்கோம். இதுக்கும் வந்து கூலி வந்து 1,000 ரூபாய்க்குள்ளதாங்க, 700-800 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த சாரி 2,000 ரூபாய் அந்த மாதிரி தான் தயார் பண்றோம் அந்த மாதிரி துணிங்க. மூணாவது இது வந்து சாஃப்ட் சில்க் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இது இந்த சாரி வந்து கிட்டத்தட்ட 5,000 ரூபாய்க்கு மேல வருங்க அதனுடைய மதிப்பு. இதுல வந்து நம்ம எல்லாமே இந்தியன் சில்க்ஸ், இந்த சாஃப்ட் சில்க்ல வந்து நம்ம புறமே நம்ம இந்தியாவில் தயாராகிற பட்டுகளை தான் நம்ம பயன்படுத்துறோம். இதுல வந்து நம்ம தண்ணி பூசறதுனால இந்த துணி வந்து ஏர் சர்க்குலேஷனோட இருக்கும். இப்போ பார்டர் எல்லாம் வச்சு ரொம்ப லேட்டஸ்டா 2 பக்கம் 2 பார்டர் இது வந்து நம்ம வாரத்துல வந்து இதுதான் நான் சொன்னேன் 3 சாரி நெய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இது ஒருத்தரே நெய்யலாங்க ஆச்சுங்களா. இது வந்து ஹேண்ட் ஒர்க்குங்க, பார்டர் வந்து அதெல்லாம் வந்து மிஷின்ல ஜக்கார்டு மிஷின்ல வரும், இது வந்து கையிலேயே கோக்கணும். இதுதான் 2 பேர் வேணும் இந்த மாதிரி செய்யறதுக்கு தான், 2 பேர் கணவன் மனைவி 2 பேர் இணைந்து செய்யக்கூடிய இந்த இது. இதுக்கெல்லாம் கூலி வந்து 2,000 ரூபாய்க்கு மேல வரும், இது வாரம் 2 சீலை தான் நெய்ய முடியும், 2 பேர் சேர்ந்து செய்யணும். இதனுடைய விலை வந்து 6,000 ரூபாய்க்கு மேல போகணுங்களா, அந்த மாதிரி பூரா கை வேலைங்க சாரி.
இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இந்த உண்ண உணவு உடுத்த உடை அப்படிங்கிறது, இந்த உடையை பத்தின விஷயங்களை வந்து நம்ம நீங்க பேச பேச அதை நம்ம உணர முடிந்து, கைத்தறி நெசவாளர்களை பத்தியும் ரொம்ப டீட்டெயிலா இன்னைக்கு பேசியிருக்கீங்க, வேலை வாய்ப்பு திட்டத்தை பத்தி சொல்லியிருக்கீங்க. நம்ம இருந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. கைத்தறி தொழிலை நம்மளுடைய இளைஞர்கள்